ஆனால் இந்த பார்வதிபுரம் போகிற டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரோடே மோசமாக இருக்குங்க. எப்பாடி ரோடே கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், ஆஞ்சநேயர் சிலை ஒன்று பெருசாக இருக்குது, இங்கே இருந்து காட்டுறேன். இதோ இங்கே பாருங்க ஆஞ்சநேயர் சிலை, இங்கே பாருங்கள். ஃபுல்லாகவே நம்ம ஒரு மாதிரி காட்டு சைடில் தாங்க ரைட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இன்னும் ஒரு 68 கிலோமீட்டர் தான் இருக்குது பார்வதிபுரத்துக்கு. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று பார்த்தேங்க, ஒரு ரெண்டு தாத்தா வந்து எக்ஸலில் போயிட்டு இருந்தாங்க. அந்தாண்ட இது உடும்பு இருக்குல்ல, அது கம்முந்து போய் கடந்துச்சுங்க. இவர் இறங்கினோடனே ஓடி போய் அந்த உடும்பு வாழை பிடிச்சி பட்டார் பட்டாருன்னு இது ரோட்லேயே அடிக்கிறாருங்க. போப்பா போப்பா போப்பா, இவருக்கு என்ன அர்ஜென்டோ தெரில. பிபின் இங்கே தாங்க டீ குடித்தோம், அப்படியே ஓல்ட் ஏஜ் ஸ்டைலில் என்னை பழக்கி விட்டுருச்சுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வரேங்க, இங்கே டீயோட ரேட் கேட்டிங்கன்னா நீங்களே அசந்தே போயிடுவீங்க. வெறும் 5 ரூபா தாங்க டீ, ஆனால் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த ரைடே நான் வந்தேனே. அந்த ஓல்டேஜ் ஸ்டைலெலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேங்க. நம்ம பழங்காலத்து ஸ்டைல், இந்த பூர்வ வீட்டில் டீ குடிப்போங்களே அந்த மாதிரி. நம்ம ஏன் பேசாமல் பிபின் கூரை டீ கடைன்னு ஒன்று ஆரம்பிக்கக்கூடாது? நல்லா ஓடுங்க, கூரை வீட்டில் டீ கடை மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணி டீ வந்து 5 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா செமையாக இருக்கும்ல. ஐடியா நல்லா இருக்குது, சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாங்க. பிபின் டீ கடை இல்லை, பிபின் சாலு டீ கடைன்னு வச்சிடலாம், நல்லாயிருக்கும். இன்னும் பார்வதிபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குது? நான் வேறு மேப் ஆஃப் பண்ணிட்டேங்க. என்ன இன்னும் ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதான், அழகாக போயிடலாம். ஆனால் அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்லா ஒரு கிராமத்து ஸ்டைல் அப்படியே கொண்டு வந்துருச்சு எனக்கு ஒரு ஃபீல். இங்கே பாருங்களேன், பார்வதிபுரம் போகிற வழியில் இங்கே ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்கும் ஒரு மாதிரி ரஷ்ஷாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வளையணும்னு நினைக்கிறேன். யூடியூபர் தான்ப்பா, யூடியூபர் தான்ப்பா. நான் என்னெல்லாம் பார்த்தா யூடியூபர் மாதிரி தெரியலையோ, யூடியூபர் தான்ப்பா. ஒயிட் பிபின், ஒயிட் பிபின் இதோ. இப்படி ஆலோவர் ஆந்திரா ஃப்ரம் தமிழ்நாடு, ஃப்ரம் தமிழ்நாடு. தேங்க் யூ ப்ரோ, டூ சப்போர்ட். தேங்க் யூ, வரோம் ப்ரோ. அடாடாடாடாட, எனக்காகவே திரும்ப வந்தாங்கங்க. அவங்க போகிறது வந்து ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது, எனக்காக திரும்ப வளைஞ்சி என் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது ஃபோட்டோங்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே யூடியூப் பண்ணி திரும்ப போகிறாங்க. அடாட, என்ன மனுஷங்கப்பா நீங்கள், ஆந்திரா பீப்புள் உண்மையாலுமே கிரேட்டுங்க. நீங்கள் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் உண்மையாலுமேங்க. நான் தமிழ்நாடு ரைட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணேன், ஆல் ஓவர் கேரளா பண்ணேன். அப்போ கூட நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கூட யாரும் இந்த மாதிரிலாம் கேட்கல. ஆனால் நான் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே ஆந்திரா வந்திருக்கேன். ஆந்திரா பீப்புள் நீங்கள் ஆனால் உண்மையாலுமே வேறு மாதிரிங்க, ஆனால் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க இங்கே. ஆனால் உண்மையாலுமே இந்த பார்வதி போகிற வழி எல்லாமே சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறையா பேர் அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க, எங்கே பார்த்தாலும் நம்மளே தாங்க பார்க்குறாங்க. நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம்ல, அதனால எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க. அப்புறம் நிறைய பேர் நமக்கு ஹாய் சொல்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க.
அப்பா இந்த பிளேஸும் அதே மாதிரி சூப்பராக இருக்குங்க, பயங்கர அழகாக இருக்குது. அந்த ஓல்டேஜ் ஸ்டைல் அப்படியே காட்டுற மாதிரி இருக்குங்க. இன்னும் பார்வதிபுரத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 37 கிலோமீட்டர் தான் இருக்குது. அழகாக போயிடலாம். ஆனால் போகிறதுக்குள்ளே இந்தமாரி அழகான விஷயங்கள் நிறைய பார்த்துக்கிட்டே போகலாங்க. ஓ மை காட், எவ்வளோ பெரிய பள்ளம், ஜில்லுன்னு காத்தடிக்குதுங்க. இந்த மாதிரி இயற்கை காற்றை வாங்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வேணால் போகலாம் மாட்டிருக்கு, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்க. அப்படியே அந்த காற்று சுவாசிக்கும் போதே அப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இது ஃபுல்லாகவே பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக விவசாய இடம் மட்டும்தான், பயங்கரமாக இருக்குது. ஆந்திரா ரைட்லேயே பார்த்தீங்கன்னா இது மட்டும்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராவல்னு சொல்லணும் போனால். ஏன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டேஜ் ஸ்டைல் அப்படியே ரிமெம்பர் பண்ணுது, செம அழகாக இருக்குது. செம அழகாக இருக்குங்க. அப்படியே ஜாலியாக ரைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் நான் பாட்டுக்கு. 5 ரூபா இல்லை டீ, அப்புறம் நிறையா சப்போர்ட்டு, எல்லோரும் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இடையில ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஊர்லாம் வந்துட்டு வந்துட்டு போகுதுங்க. பார்வதிபுரம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன ஏரியான்னு கூட தெரியல. நாம் பாட்டு எல்லா ஏரியாவும் நம்ம ஏரியா மாதிரி நினச்சி ரைட் பண்ணிகிட்ருக்கோம். பிபின், இந்த தாத்தாவை பார்த்தீங்களே, இந்த மாதிரி தாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் பண்ணுறாங்கள அவங்களாம் தலைமையில் இந்த மாதிரி வச்சுக்கிறாங்கங்க. பார்க்க அந்த சைனீஸ் ஸ்டைல் மாதிரியே இருக்குல்ல, இந்த மாதிரி தான் வச்சுட்டு விவசாயம் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஏரியாவிலலாம் அப்படியே போய் வேலை செய்வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தலைக்கு அந்தமாரி வச்சு வேலை செய்கிறாங்கங்க, வெயில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நல்லா இருக்குல்ல. இதுக்கு முன்னாடியே 2-3 இடத்துல நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேங்க, ஆனால் நான் கரெக்டாக நான் கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளேயே கிராஸ் ஆகிடுறேன். சரி, அதனால தான் இந்த தடவை அவரை நிப்பாட்டி காமிச்சேன். பிபின், இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ரிவர் போகுதுன்னு. எதுக்கு தான் இந்த ஆந்திராவில் அடிக்கடிக்கு இந்த மாதிரியே நிறையா ஒரே மாதிரியே இருக்குங்க, கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாகவே இருக்காது, எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்குது. அதுவும் எல்லா பாலத்துக்கு அடியில் போகிற தண்ணியும் பார்த்திங்கன்னா செம்மண் கலரில் இருக்குது. அவ்வளோதாங்க. பார்வதிபுரத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்கும், அழகாக போயிடலாம். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான். அங்கே என்ன பிளேஸ் விசிட் பண்ணுறதுன்னு இன்னும் பார்க்கல, கிட்டால போய் தாங்க பார்க்கணும். நெட்டு வேறு சரியாக கிடைக்கவே மாட்டேங்க, சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓகே பிபின், நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்டால போயிட்டு பிளாக் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், இந்தாண்ட இப்படி தண்ணி போகுதுங்களா, இந்தாண்ட எதுவும் பெருசாக ஏரி மாதிரி இருக்க மாட்டிருக்குங்க. அந்த ஏரியிலேருந்து தான் தண்ணி பார்த்திங்கன்னா இது வழியாக வருது, இது வழியாக வந்து விவசாயத்துக்கு போக மாட்டிருக்கு தண்ணி. இது வழியாக மேலே ஆனால் பெரிய ஏரியா இருக்குங்க. இங்கே பாருங்களேன், மேப்பில் பார்த்தா தெரியும், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரின்ட்டு. ஏரியா இல்லை ரிவரான்னு தெரியல, அதுலேருந்து தான் தண்ணி வந்துட்டுருக்கு. கரெக்டாக நம்ம பார்வதிபுரம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு இன்னும் 6 கிலோமீட்டர் தான். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் அவ்வளோக்கா எதுவுமே கிடையாதுங்க. இங்கேயும் அதேமாதிரி எந்த டூரிஸ்ட் பிளேஸும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வர சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அது வந்து திருப்பதிக்கு ஈக்குவலமாக அந்த கோயில் ஒன்று இருக்குங்க இங்கே. ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தான் தெரியல, அதை கோயில் போய் பார்க்க முடியுமானும் தெரியல. ஒரு 6 கிலோமீட்டர் பார்வதிபுரம் போயிட்டு என்னன்னா சொல்கிறேங்க. ஹெல்மெட்டு மை நேம் இஸ் ஜூ, கேன் யூ ஹெல்ப் மீ? நம்பர்
எரன்குடி அல்பா பிரதா ஃபுட்டு சூப்பர் டெம்பிளு சூப்பர் அவர் பார்த்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் இது வழியாக போங்க, இங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று இருக்குது, சிவா கோயில் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. அதேமாதிரி சாப்பாடு சாப்பிட்ணுன்னா இந்தாண்ட போங்க, இந்த சைடு நல்லாயிருக்கு அப்படின்னாரு. வேணுன்னா இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நம்ம கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாருங்க. செம கேரக்டருங்க ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாருமே சூப்பரான கேரக்டர். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரைடர்ஸ்க்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த சைடு தான் கோயில் ஒன்று இருக்காங்க, அது கொஞ்சம் மேலே ஏறணும் மாட்டிருக்கு. போயிட்டு பார்வதிபுரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் பார்த்த மாதிரி ஒரு மெமரிஸாக இருக்கட்டும்ங்க. மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம சீக்கிரமாக. பிபின் வந்ததுக்கு இந்த கோயிலாவது பார்த்துட்டு போகலான்ட்டு தாங்க. இங்கே பாருங்கள் வடிகட்டு ஏறணும், ஆனால் வழுக்குது வழுக்குதுங்க, ஏறவே முடியல. வந்ததுக்கு இந்த ஒரு கோயிலாவது பார்த்துட்டு போகலாங்க. பார்வதிபுரத்தில் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன பூட்டி இருக்கு, இப்படிதான் வரணுமோ? அவ்வளோதாங்க, கொண்டாரம் இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம். இதெல்லாம் இங்கேருந்து கிளம்பும்போது பிளாக் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், பாறையிலேயே அப்படியே சாமி மாதிரி வச்சுருக்காங்கங்க. இங்கே ஃபுல்லாகவே பெரிய பெரிய பாறைக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, இங்கே ஓரளவுக்கு பார்த்தாச்சு, இங்கேருந்து கிளம்பிடலாங்க. மீதியெல்லாம் நான் மோட்டர் பிளாகில் கண்டினியூ பண்ணுறேன். என்ன உள்ளே விழுந்தோம் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓகே பிபின், மீதியெல்லாம் வெளியே போயிட்டு பிளாக் பண்ணுறேண்ணா. அவ்வளோதாங்க, இந்த கோயிலேருந்து கிளம்பியாச்சு. இவ்வளோ நேரம் இங்கே நமக்கு இவர் தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தார். ஓகேண்ணா பாய். இவர் தாங்க நமக்கு எவ்வளோ நேரமாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அல்லூர் வள்ளின்ட்டு ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று இருக்கும், பயங்கரமாக இருக்கும், பெஸ்ட்டு டூரிஸ்ட்டு பிளேஸு அப்படி இப்படிங்கிறாரு. ஆனால் நமக்கு இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. அது வந்து இவர் சொன்னது பார்த்திங்கன்னா அல்லூர் வாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அது வந்து பார்த்திங்கன்னா அது இங்கே இருக்க பாருங்கள், இல்லை அருக்கு வாலியா, நான் அல்லூரின்னு நினச்சிட்டேன். அல்லூர் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்கு, அருக்கு வாலி. அங்கே போனோம்னா தாங்க ஒடிசா உள்ளார போயிட்டு லைட்டாக ஒரு டேர்னிங் மட்டும் ஒடிசா உள்ளார போயிட்டு வருமா. ஓகே பிபின், முதல்ல நம்ம அந்த டிஸ்ட்ரிக் சென்டர் போவோம். முதல்ல அது என்னது, பார்வதிபுரம் டிஸ்ட்ரிக் சென்டர் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வேணால் அடுத்த டிஸ்ட்ரிக் போகும்போது வேணால் பார்க்கலாங்க எப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் உக்காந்து சர்ச் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். பிபின் ஃபுல்லாக மோடம் போட்டுருச்சுங்க, தூத்தல் வேறு போடுது. பார்வதிபுரத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. சீக்கிரமாக அந்த டிஸ்ட்ரிக் போயிட்டு அடுத்த டிஸ்ட்ரிக் போகணுங்க. ஐயோ மழை வேற வருது. இது கொஞ்சம் தாங்க, கொஞ்சம் தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மழை வராது, ஆனால் இப்போ மழை வந்துடுச்சு, நிப்பாட்டி தான் ஆகணும். பிபின் ஆனால் மழை நம்மளை சரியாக ஏமாத்துதுங்க, வந்துட்டு போயிட்டுருக்குங்க. இதுதான் பிபின் பார்வதிபுரம். இது பார்வதிபுரத்துலேருந்து நம்ம அடுத்து அருக்குவாலி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அதாவது அல்லூரி அல்லது சீதாராமராஜு அந்த டிஸ்ட்ரிக் தான் அடுத்து போக போகிறோம். அந்த டிஸ்ட்ரிக் போகிற வழியில் இந்த அருக்குவாலி அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட்டு அதாவது ஹில் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 150 கிலோமீட்டருங்க நம்ம சொன்ன டிஸ்ட்ரிக்கு. ஆனால் அந்த அருக்குவாலி அப்படிங்கிற ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு
110 கிலோமீட்டர் இருக்கும். அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாங்கண்ணா. ஒடிசா பார்டர் போயிட்டு ஒடிசா லைட்டாக ஒடிசாவுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும். நான் அதெல்லாம் போக போக மோட்டர் லாக் பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டிஸ்ட்ரிக்கு, ஐயோ ஐயோ அதுக்குள்ளே மறந்துட்டேனே, ஆ பார்வதிபுரம் டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்கும். இதான் பிபின் பார்வதிபுரம் டிஸ்ட்ரிக், நல்லா பார்த்துக்கோங்க. அந்த அருக்குவாலி அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா போட்டாங்க மேப்பு, 106 கிலோமீட்டர் காட்டுது. அங்கேருந்து நாம் போக வேண்டிய டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா வெறும் 44 கிலோமீட்டர்லேயே வந்துடும். அல்லூர் சீதாராமராஜு அந்த டிஸ்ட்ரிக் தான் இப்போ நம்ம அடுத்து போகிற டிஸ்ட்ரிக்கு. போகிற வழியில் இதை பார்த்துட்டு நம்ம போகிறோம். இந்த டூர் சாரி இந்த டிஸ்ட்ரிக்டில் அவ்வளோக்கா எதுவும் பிளேஸ் பார்க்க முடியலைங்க என்னால் பார்வதிபுரம் டிஸ்ட்ரிக்டில். ஆனால் ஒரே ஒரு கோயில் மட்டும் பார்த்துட்டு வந்தோம்ல, சிவன் கோயில். ஆனால் இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன், பார்வதிபுரம் டிஸ்ட்ரிக் அப்படின்ட்டு. இந்தாண்ட ஒரு கோயில் ஒன்று இருக்குது, நிறையா இருக்குது. இந்த முன்னாடி இந்த குழந்தை போகுது, அதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி அழகாக நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு வருது பாருங்கள்.